வணக்கம். நம்முடைய ஜீஞான சம்பந்தங்கிற யூடியூப் சேனலில் தூங்கா நகரத்து தூண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நிகழ்ச்சியின் மூலமாக மதுரையினுடைய பெருமையை உலகுக்கு அறிவிக்கின்ற பெருமக்களை நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வரவழைத்து நாம் அவர்களோடு கலந்துரையாடுகின்றோம். மதுரைனா தமிழ், மதுரைனா வைகை, மதுரைனா மல்லிகை எல்லாம் நமக்கு தெரியும். மதுரைனா உணவு என்பதும் ஒரு மறக்க முடியாத ஒன்று. மதுரைக்காரங்க எங்கே போனாலும் நாக்கு ருசி தேடி திரிவாங்கயா அப்படின்னு பேசுவாங்க. அப்படியான அந்த உணவில் இன்றைக்கு வரைக்கும், அதாவது நான் சிறுபிள்ளையாக இருந்த காலத்திலேருந்து அம்சவல்லி ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தீங்களாமே அப்படின்னு நம்ம கிராமத்துக்கு போன உடனே சில பேர் வந்து கேட்பாங்க. ஆமாம், போயிட்டு வந்தோம் அப்படின்னு நாங்கள் பெருமையாக சொல்லுவோம். அப்படிப்பட்ட பெரும் புகழையுடைய மதுரையினுடைய பெருமையை உலகுக்கு அறிவித்து கொண்டிருக்கக்கூடிய அம்சவல்லி உணவகத்தினுடைய உரிமையாளர் திருமிகு அருண்ராஜ் அவர்கள் இன்று நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கங்க. வணக்கம்ண்ணா. ஆ, ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் இங்கே வந்ததுங்கிறது எங்களுக்கு ஒரு பெருமையான ஒன்று. பொதுவாக நம்முடைய இளைய சமுதாயம் என்ன இதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, அயலக உணவுகளை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இப்போ நம்ம கேஎஃப்சி அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன, அதனுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, அந்த ஒரு மாநிலம் அமெரிக்காவில் கெண்டகிங்கிற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் இருந்து உருவாகிற பொருளுங்கிற மாதிரி வச்சு கேஎஃப்சின்னு போடுறாங்க. அதை அங்கே பிறந்தவர் அந்த உரிமையாளர். உண்மையிலே கேஎஃப்சி அந்த கேங்கிறது கெண்டகி யாருடைய மாநிலம்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்த ஊர் அது. ஆனால் அது மறந்து போய் நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா, அந்த உணவுப் பொருள் முன்னுக்கு முன்னாடி வந்துருச்சு, கோழி முன்னாடி வந்துருச்சு. இருந்தாலும் நாக்கு ருசி அப்படிப்பட்டது. இப்படி நம்முடைய பிள்ளைகள் இதை நோக்கி போய்கிட்டுருக்கிறப்போ நம்ம அவங்கள மீண்டும் கொண்டு வந்து நம்ம தான் உணவில் பண்பாட்டில் ரொம்ப பெரியவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு இது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. அந்த வகையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய உங்களை நாங்கள் சில விஷயங்கள் கேட்குறோம். இந்த ஹோட்டல் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, யார் இதை தொடங்கினாங்க? எங்கள் தாத்தானே 1952 அதாவது நம்ம இதுக்கு பிறகு சுதந்திரத்துக்கு பிறகு ஆ அப்போ ஆரம்பிச்சதுண்ணா. அவர் பேருங்க? கோபால் பிள்ளை. கோபால் பிள்ளை 1952. இப்போ இருக்கிற கடை தானா? இப்போ இருக்க அதே இடம் தான். அதுக்கு முன்னாடி அதுக்கு எழுத்தாப்புல நான் வந்து கோபாலுங்கிற அவர் பேர்லேயே இருந்துச்சு. சரி. அது சைவ கடையை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி. அப்புறம் இந்த இடத்துல வந்து 51 வந்தாங்க. அப்பயும் கோபாலுங்கிற பிள்ளை தான் இருந்துச்சு. சரி. அப்புறம் 52 எங்கள் பாட்டி பேர் சொல்லிட்டு அவங்க துணைவியார் இருந்தாங்க. உங்கள் பாட்டி பேர்? ஆமாம். அம்சவல்லிங்கிறது எங்களுடைய பாட்டியார் பேர். ஆ, சரிங்க. அவங்க பேர்லேயே வந்து ஆரம்பித்தாங்க. அன்றையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அந்த இடம் தான். 1952. அப்போ வந்து அந்த சிந்தாமணி தேட்டர் கட்டிட்டாங்களா? சிந்தாமணி தேட்டர்லாம் இருந்துச்சுட்டேன், கட்டின புதுசு. ஏன்னா அந்த சிந்தாமணிங்கிறதே என்னன்னு கேட்டிங்கன்னா, தியாகராஜ பாவதர் மேலே ரொம்ப ஈடுபாடு கொண்ட இந்த சௌராஷ்டிரா மக்கள்லாம் ஒரு படம் தயாரிக்கணும்னு தயாரித்து, அந்த படம் வெற்றி கண்ட பிறகு அந்த படத்தோட பேர்லேயே ஒரு தேட்டர் கட்டணும்னு கட்டினது தான் சிந்தாமணி தேட்டர். இன்றைக்கி அது இப்போ இதாக மாறிடுச்சு. இருந்தாலும் சிந்தாமணி தேட்டரும் அம்சவல்லியும் பக்கத்தில் பக்கத்தில்ங்கிறது பிரிக்க முடியாது. ஆமாம். அவர் வந்து படிச்சிருந்தாரா இல்லை? அப்போ விவசாயிமே. விவசாயி தான். எது உங்களுக்கு பூர்வீகம்? எங்கே? பூர்வீகம் சிவகங்கை. சிவகங்கை. இங்கே சிவகங்கைக்கு தேவைப்பட்டதும் என்ன வருங்க? தேவக்கோட்டை. தேவக்கோட்டை. ஆமாம். தேவக்கோட்டை தான் பிறந்த ஊர்லாம். அங்கே தான் தாத்தா பிறந்த ஊர் தான். இங்கே வந்துட்டாங்க? அப்போ வந்துட்டாங்க. ஆ, 52 முன்னாடியே வந்துட்டாங்களா? 52 முன்னாடி வந்துட்டாங்க. 49 இங்கே வந்த மாதிரி. அந்த இந்த பொருள்கள் மற்றவையெல்லாம் முதல்ல இந்த பரபரப்பு இருந்ததை எடுத்தோடனே பிரியாணிக்கு வந்துட்டிங்களா இல்லாட்டி வெறும் அசைவம் தானா?
எடுத்தோட சைவம் தானே ஃபர்ஸ்ட் நாங்க. ஆமா அப்கோல் சொன்னீங்கல்ல சைவம் தான். சரி ஊர்லயே வந்து சைவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் தான் அசைவத்துக்கு வந்து மாறினாங்க. மாறினாங்க சரி. அதுக்கு ஏதாவது அவங்க ஏதாவது யோசனை சொன்ன சொல்லியிருக்காங்களா பேசியிருக்கீங்களா வீட்டில்? எங்க அப்பாட்ட பேசணும் வச்சு ஞாபகம். ஆ தாத்தா தீக்கா கொள்கை உடையவர். முதல்ல சைவம் அப்புறம் அப்பா போனாங்களா கல்வி நிலையங்களுக்கு படிக்கிறதுக்கு? போனாங்க எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருந்தாங்க. சரி எங்க படிச்சாங்க? மதுரை மாடர்ன் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க. இங்க சேரஜா? சரி மாடர்ன் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க. நீங்க உங்களுடைய கல்வி இதெல்லாம் சொல்லுங்க. நான் பிபிஏ படிச்சிருக்கேன். சரி எங்க? இங்க நம்ம சௌராஷ்டிரா காலேஜ்ல படிச்சேன். சௌராஷ்டிரா காலேஜ். சரி பள்ளிக்கூடம்லாம்? பள்ளிக்கூடம்ல மகாத்மா ஸ்கூல். மகாத்மா ஸ்கூல்ல. சரி நீங்க எத்தனை பேர்? இப்ப எங்க அப்பா கூட பிறந்தவங்க 4 பேர். சரி அதில் எல்லாமே பங்குதாரர் தான் இங்கே இருந்து கடையில் எல்லாம். கடையில் எல்லாம். சரி சரி சரி. இப்போ நாங்கள் வந்து மூணாவது தலைமுறை. சரி கிறிஸ்தவ பையங்க எல்லாம் இருக்கும். நீங்கள் தான் உங்களுடைய பிரதர் சேர்ந்துருக்காங்களா? கூட பிறந்த எனக்கு ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும்தானே. சரி மற்றவங்க சித்தவா பசங்க தான் தம்பிக்கு தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் இதில் கூட எல்லாம் இருக்காங்க. இதில் கூட்டாக தான் இருக்காங்க. சரி சரிங்க. இப்போ நிர்வாகத்தில் நான் இருக்கேன். நீங்கள் இருக்கிறீங்க. சரி பிபிஏ முடிச்சுட்டு அப்படியே இதுக்கு வந்துருக்கீங்க. நீங்கள் எந்த ஆண்டு இந்த வியாபாரத்துக்குள்ளே வந்தீங்க? 2000 வந்தேண்ணே. 2000 மில்லினியம் ஆண்டு. ஆமாம் இப்போ வெள்ளி விழா கொண்டாட போகிறீங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது எப்படிங்க? அதாவது தொழில் ரகசியம் இருக்காது சொல்லலை. பொதுவாக பிரியாணி அப்படின்னா அம்சொல்லி பிரியாணியா அப்படின்னு கேட்க வைக்கிறது எப்படி? ஆனால் பழமை மாறலண்ணே. சரி நாங்கள் மாற்றுறது இல்லை. சரி வேற செயற்கைத்தனமான எந்த இதுவும் சேர்க்கறதில்லை. சில விஷயங்கள் அதுலேயும் வந்துட்டு இந்த சைனீஸ் இது அந்த மாதிரி ஐட்டங்கள் தனியாக வைக்கிறோம். நமக்கு சவுத் இந்தியன் ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாரம்பரியத்தை இன்ன வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கோங்க. அவங்க சொல்லி கொடுத்த விதத்தில் அப்படியே போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்குதுங்க. இப்போ இதுக்கான மூலப்பொருளில் வந்து ஆடு இதுகள் கோழி இதுகள்லாம் வந்து நம்ம எதுவும் மந்தக இதுகள் வச்சுருக்கீங்களா? ஆட்டு வளர்ப்பு விவசாயம் இது மாதிரி அரிசி இப்போ மூலப்பொருளாக வந்து அரிசி ஒன்று, இன்னொன்று வந்து ஆடு, இன்னொன்று கோழி, இதெல்லாத்துக்கும் சில பேர் வந்து பண்ணை வச்சுருக்கேன்னு சொல்லுவாங்க. அப்படி என்னமும் இருக்கா? அப்படி நாங்கள் நாமக்கல்லேருந்து கோழி எடுத்துருவோம்ண்ணே. சரி எங்களை நாடு விட்டு அது வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிக்கு பக்கத்துலேயே மாடியில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். உயிரோட அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வைக்கும். இதுதான் முக்கியமானது. இப்போ மேல் நாடுகளுக்கும் நமக்குமான உணவு வேறுபாடு என்ன அப்படின்னா அன்னன்னைக்கு நம்ம தயார் பண்ணுவோம். இப்போ நம்ம ஊர்களில் சாமி கும்பிட்றப்ப கிடா வெட்டுன்னா ஏன் சந்தோஷம் போகிறோம்னா அப்போ தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வெட்டப்பட்டோம் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைக்கக்கூடாதப்பா கொண்டு போகணும் இல்லாட்டி கொடுத்துட்டு போயிடணும் அங்கே இருக்க அவங்களுக்கு அப்படிம்பாங்க. இது ஒரு நல்ல பழக்கம் நம்மகிட்ட. அது வந்து அன்னன்னைக்கு ஆனால் இது வந்து பயன்படுத்தப்படும். அதுதான் முக்கியம். என்ன தேவையோ அது மட்டும் கொள்முதல் பண்ணிக்கோங்க. அதோட அந்த ஐட்டம் இருக்கும். அதுக்கடுத்து திருப்பி படிச்சா அடுத்த நாள் காலையில மறுபடியும் 20 ரூபா அது மட்டும் பண்ணிக்கோங்க. சரி இப்போ அந்த அப்பா காலத்தில் வந்து காலை உணவு இருந்ததா இல்லை வெறும் மதியானம் மட்டும்தான்? காலையில் இருந்துச்சு. தாத்தா காலத்துலேயும் இருந்துச்சு. அங்கே கடையை வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் 1 மணி நேரம் தான் அடைச்சிருப்பாங்க. ஓஹோ விடிய வர விடிய விடிய அடையாட்டம் நடந்திருக்கு. ஆ அது நாளாக நாளாக தொழிலாளர்கள் பிரச்சனைகளாக அப்படி கொஞ்சம் டயத்தை சுருக்க வேண்டியது சொல்லுங்க. சுருக்க வேண்டிய போச்சு. இல்லாட்டி விடிய காலம் வரைக்கும் இருக்கும். 3 மணி வரைக்கும் நடத்திருக்கோம். எல்லாரும் சொல்லுவாங்க சிந்தாமணி தேட்டர் தினமணி தேட்டரு அவங்க முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. ஓஹோ செகண்ட் ஷோ முடிச்சுட்டு 2:30 மணிக்கு இந்த 2 தேட்டர்லாம் முடியும். அது போக தங்கம் தேட்டர் சொல்லுவாங்க. சரி கேள்விங்கான தான் எனக்கு. அங்க தங்கம் தேட்டர்ல இருந்து எல்லாருமே இங்க வந்து சாப்பிட்டுட்டு தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டு போவாங்க. அந்த டயத்துல பிரியாணி இருக்கும், தோசை, பொங்கல் இந்த ஐட்டங்கள்லாம் அந்த நைட்டு 2:30 மணிக்கும் கிடைக்கும். கிடைக்கும். இது உண்மையிலேயே தூங்கா நேரம்னா தூங்கா உணவு நகரம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்துலேயும் இதெல்லாம் கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயம் உண்மையிலேயே. இப்போ நீங்கள் அப்பா காலத்தில் என்ன புதுமை பண்ணாங்க ஏதாவது? இதில்
அதாவது மதுரையில் வந்துட்டு மெஜரா சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு வந்தோம்னா. ஓ சரி, மெஜரா சிக்கன்ங்கிறது ஒன்றும் போன்லெஸ் நம்ம கொஞ்சம் அறிமுகப்படுத்தி விட்டோம்னா. சரி சரி சரி. அப்புறம் மற்ற இந்த 65ங்கிறது மேல்நாட்டிலேருந்து வந்ததோ எல்லாம் நம்ம உருவாக்குனது தான். நம்ம உருவாக்குனது தான் மேல்நாட்டிலேருந்து வந்ததுன்னா போன்லெஸ். அது என்ன, அது 65னா என்ன?